ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைஹை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ஃபேவரட்டான பன்னீர் ரெசிபி. நம்ம இதில் வந்து இன்றைக்கி பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் நமக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அது கூடவே ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்டார் அன்னாசி. அடுத்ததான் நான் இங்கே வந்து ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு சேர்த்துருக்கேன். அது பொரியும் போது நம்ம கூடவே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு மூணு பச்சை ஏலக்காய் சேர்க்குறேன். இது சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இது இந்த ஜாமான்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் இறங்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து நான் சோம்பு சேர்க்கலை, ஏன்னா வந்து நம்ம சோம்பு பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொரித்து எடுத்துடலாம். அப்போ தான் அதோடய வாசனை வந்து அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அடுத்ததான் நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். அது கூடவே ரெண்டு பொடிசாக நறுக்கின தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே நான் ஒரு குடமிளகாயை வந்து பொடிசாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். நான் இங்கே வந்து கரம் மசாலா சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு இந்த தக்காளி, இந்த குடமிளகாய் கூட இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மசாலாலாம் வந்து பச்சை வாசனை போய் இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வருது. இப்போது நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு மசாலாலாம் அந்த பன்னீர் கூட ஈஸியாக சேர்ந்துடும். இதை வந்து நீங்கள் பன்னீரை வந்து உடச்சும் போடலாம், நல்லா பொடி மாஸ்க்கு பண்ணுற மாதிரி போடலாம். ஆனால் இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு அதோட அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு பன்னீரில் இறங்கி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும், பன்னீர் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ். இது வந்து நம்ம கொரியண்டர் போட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எக் புர்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.